அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நண்பர்கள் இதை தவறாமல் பகிருங்க. பொது நலன் கருதி நீங்களும் இதை பகிரலாம். நான் கரெக்டாக மதுரையிலேருந்து ராமநாதபுரத்துக்கு காரில் வந்துட்டு இருந்தேன். காரில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சத்திரக்குடிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி, நல்லா கவனிங்க, சத்திரக்குடிக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி காரில் பெரிய கல் ஒன்று வீசினாங்க. அந்த கல்லில் வீசினவர் கண்டிப்பாக கார் கண்ணாடி உடையணும்னு சொல்லி வீசியிருப்பாரு. என்னோடய காரில் கண்ணாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, பட் அது உடஞ்சி அப்படியே நின்றுச்சு. உடஞ்சி உள்ள டேமேஜ் ஆகி உதறலை, உடஞ்சி அப்படியே கண்ணாடியிலே சில்லுசிலாக நின்றுச்சு. அது மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக யாராக இருந்தாலுமே அது இறங்கி போய் பார்த்துருப்பாங்க கார் நிப்பாட்டி. அதுதான் திருடங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் அப் பண்ணி செயின்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க, விட்டால் காரை கூட பறித்து விட்ருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், கல் எரிஞ்ச உடனே என்னுடைய வண்டியோட ஸ்பீடு இன்னும் கூட்டினேன், அதிகரித்து நான் சேஃப்டியான பிளேஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த வீடியோ என்னோடய காரில் பதிவாயிருக்கு. என்னோடய காரில் வந்து சிசிடிவி இன்பில்டாக பொறுத்திருக்கேன். மாடல் கூட 70 MAI Pro அப்படின்ற ஒரு மாடல், ரொம்ப நல்லாயிருக்கும். அமேசானில் வாங்கினேன். இப்போ அதுக்காக நான் அதை சொல்ல வரல. அந்த காரில் துல்லியமாக 4K தரத்தில் பதிவாச்சு இந்த நிகழ்ச்சி எல்லாமே. இந்த வாட்ஸ்அப் அனுப்பும்போது உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் சேரும், நீங்கள் இதை பாருங்கள். அந்த இடத்துல அவர் அந்த கல்லை எரிஞ்ச உடனே, ஒரு இடத்துல இருந்து கல் வருது, கல் எரிஞ்ச உடனே ஒரு 50 அடி தள்ளி ஒருத்தர் சிக்னல் காமிக்கிறார். ஒரு பிளாஸ்டிக் குடம், சிவப்பு கலர் குடத்தை எடுத்து அப்படியே குடத்தை கவுத்தி சிக்னல் காமிக்கிறார். அது எதுக்கான சிக்னல்னு எனக்கு புரியலை. ஆனால் கல் எரிஞ்ச இடத்துலருந்து அந்த சிக்னல் வரலை, கல் வந்ததுக்கு 50 அடி தள்ளி அடுத்து ஒருத்தர் சிக்னல் காமிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி இருக்குது. ஒருத்தர் காரில் நிப்பாட்ட வைக்கணும், நிப்பாட்ட வச்சுட்டு மொத்தமாக ஆள் அந்த இடத்துல கூடணும் அப்படின்றது இருக்குது. இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக பகிர்றேன் அப்படின்னா, மதுரை டு ராமநாதபுரம் வந்தீங்கன்னா யார் வேணாலும் சத்திரக்குடியிலேருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது மதுரையிலேருந்து ராமநாடு வரும்பொழுது சத்திரக்குடிக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி இந்த வேலை நடக்குது. மறுபடியும் இது மாதிரி யாரும் இந்த மாதிரி இடத்துல அவுட்டரில் நின்றாதீங்க, ஒரு யூரின் போக கூட நின்றாதீங்க, ஆபத்து. அது மட்டும் இல்லை, இது மாதிரி கல்லில் உங்கள் வண்டியில் வீசினாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நிற்காமல் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை அதிகரித்து வந்துடுங்க. இவ்வளோ பெரிய ரிஸ்க் பண்ணுறாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. என்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள், கொஞ்சம் இதை ஷேர் பண்ணுங்கள்.